வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட் புதுடெல்லியிலிருந்து. நண்பர்களே, அற்புதமான 2021 பிறக்கிருக்கின்றது. அற்புதம் என்று கூறுவதற்கு காரணம், 2020 நாம் எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகிவிட்டோம். எப்படி என்றால், அவரவர் வேலையை அவரவர்கள் முடிந்தவரை முயற்சித்து வெளியே சென்று சகலமான ஜனங்களையும் பார்த்து நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் கட்டாயமாக வீட்டிலே அமர்த்தப்பட்டிருக்கின்றோம். அதையும் மீறி வெளியே செல்லும் பொழுது கட்டாயமாக நாம் மாஸ்க் போட்டு செல்கின்றோம். ஆக நம்முடைய ஃபேஸ் ரியாக்ஷனை எதுக்காக இருக்கிறவங்க புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட இன்றைக்கு மறுக்கப்பட்டுருச்சு. இந்த சூழலில் திருமணம், பல திருமணங்கள் தடைபட்டிருக்கு. பல பேருடைய திருமணங்கள் தடைபட்டிருக்கு. அவங்களுடைய திருமணங்கள் எப்படி நடைபெற இருக்குது, அவங்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்குது, இந்த 2021 இளைஞருடைய திருமண வாழ்க்கை யாராருக்கெல்லாம் கைகூடி வரும் என்பதை பற்றிய ஒரு அருமையான ஒரு தெளிவுரை. நண்பர்களே, நண்பர்களே, இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம எப்படி பார்க்குறோம்னா, குரு பலன் சொல்லுவாங்க. குரு வந்து நல்ல வீட்டில் இருந்துச்சுன்னா திருமணம் கைகூடி வருவாங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னாங்க, குரு பலன் இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம் கேட்டீங்கன்னா, அன்றாட நிகழ்ச்சிகள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். குரு அப்படின்னா மனசு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மனதுடைய கண்ட்ரோலில் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதுனால் அன்றாட நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்குது. ஒரு திருமணத்தில் நம்ம பெண் பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், ஜாதக பொருத்தங்கள் பார்க்குறோம், மீடியேட்டர்தோ பேசுகிறாரு, பையனை பற்றி விசாரிக்கிறோம், பொண்ணை பற்றி விசாரிக்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு 10-20 விஷயங்களை செய்து முடிக்கிற பொழுது 25 அது விஷயமாக அந்த கல்யாணம் நடந்து முடியும். அப்போது 24 விஷயங்களுக்கு குருபலன் வேணும். நினைத்தது நினைச்ச மாதிரியே நடந்துச்சுனாத்தான் அது கல்யாணமாக மாறும். அப்போ வந்து மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கிறோம், பொண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க, பேச்சுவார்த்தைகள் கரெக்டாக நடக்குது, மீடியேட்டர் தகவலை கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துறாரு, இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் பேசி ஒவ்வொரு காரியமும் சித்தியாகிறதுக்கு பெயர் தான் குருபலன். அப்போது அந்த 25வது கல்யாணம் முடியுது. ஒரு வருஷத்தில் ஒரு மாப்பிள்ளை தேடி பிடிச்சி நம்ம பெண் ஒருத்தருக்கு கட்டி கொடுக்குறோம். அப்போ குரு வந்து பலமாக இருந்தால் மட்டும்தான் அது ப்ராக்டிக்கலாக சாத்தியம். நண்பர்களே, இது குரு பலன். அடுத்தது 2, 4, 5, 7 ரெண்டாம் வீடு குடும்பஸ்தானம், நாலாம் வீடு சுகஸ்தானம், ஐந்தாம் வீடு புகழ் பெருமை குழந்தைகள் புத்திரபாக்கியஸ்தானம், ஏழாம் வீடு கணவன் ஸ்தானம் அல்லது மனைவி ஸ்தானம். இந்த வீடுகள் வந்து நல்ல செழிப்பாக இருந்துச்சுனாலும் அது கல்யாணத்தை நமக்கு கையொத்து தரும். இப்போ நாம் இந்த வருடத்தில் 2021 யாராருக்கெல்லாம் திருமணம் கைப்பிடி வரும் அப்படிங்கிறத பேர் பார்க்கலாம் நண்பர்களே. இப்போது ஃபஸ்ட்டு நான் அதில் சொல்ல வர்றது ரிஷபராசி. என்ன காரணம் நண்பர்களே, ரிஷபராசியில் 7வது வீட்டில் கேது உச்சம். 7வது வீடுங்கிறது கணவன் ஸ்தானம் அல்லது மனைவி ஸ்தானம். அங்கே கேது உச்சோம்னா நம்ம குடும்பத்துக்குள்ளார யாரோ ஒரு அந்நியர் உள்ளே வர்றாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் அவங்க அந்நியர் தானே, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அவங்க ஒரு புது சொந்தம் தானே, அதன் பிறகு தானே சொந்தம் பழகி போகுது. அப்போ 7வது வீட்டில் கேது உச்சமடையும் பொழுது நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிறதுக்கோ அல்லது திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கோ உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய லாபஸ்தான குருவும் பாகிஸ்தான சனியும் ஒன்று சேர்றாங்க. அதில் சனி ஆட்சி பெற்றார். அந்த இடத்துல இருந்து குரு வந்து 9வது பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கல்யாணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம்னு இதுக்கு அர்த்தம். அப்போ டெஃபினட்டாக வந்து குருபலனும் அருமையாக இருக்குது. 7வது வீட்டு கேது உச்சம் உங்களுக்கு திருமணத்தை செய்து வைக்கிறது ரிஷபராசி நண்பர்கள். ஆனால் நீங்கள் முயற்சிக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கரவர்த்தி இருந்தால் எளிது கல்யாணம், உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது புத்திகள் இருந்தால் எளிது கல்யாணம். அப்போ திருமணத்திற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்த்துக்கங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது திருமணமாக மாறுது நண்பர்கள். ஆக ரிஷபராசிக்கு முயற்சித்தால் 200% திருமணத்தை செய்து விடலாம். நன்றி நண்பர்களே. அடுத்தது அதற்குள்ள நண்பர்களே, என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உள்ளே போய் ஆல் நோட்டிஃபிகேஷனில் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் கொள்ளார். எதற்காக சொல்கிறேன்னா, என்னுடைய வீடியோ இந்த திருமண பொருத்தங்கள் மட்டும் இல்லாமல் ராசி பலன் மட்டும் இல்லாமல் நானெல்லாம் வந்து எல்லோரும் ஜெயிக்கணும்னு சொல்லப்பட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக வீடியோ போட்டிருக்கிறேன். த்ரூ அவுட் த வேர்ல்டில் எங்கே தமிழர்கள் இருந்தாலும் அவங்க நலமாகட்டும், அவங்க நிம்மதியாக இருக்கட்டும், அவங்க வெற்றி அடையட்டும், அவங்க சுகமாக இருக்கட்டும்ங்கிறக்காக வீடியோ போடுறேன். என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு நல்ல கருத்துக்கள் கிடச்சிட்டே இருக்கும். நான் ஒரு தன்னம்பிக்கை வியாபாரி, நான் ஒரு அன்பு வியாபாரி, நான் ஒரு நிம்மதியும் நம்பிக்கையும் வியாபாரம் செய்யக்கொண்ட ஒரு அஸ்ட்ராலஜர் நான். ஆகவே நண்பர்களே, ஒரு மென்டராக உங்கள் வாழ்க்கையை நான் எடுத்துகிட்டு போவேன். அதனால் என்னோட தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். அடுத்த நண்பர்களே, நம்ம அடுத்த ராசிக்கு போயிடலாம். அடுத்தது நம்ம கன்னிராசியுடைய விஷயத்துக்கு கடகராசிக்கு வர்றேன். அடுத்தது கன்னிராசி அப்புறம் போகலாம். கடகராசியில் பாருங்கள் நண்பர்களே, இப்போ எப்படி ரிஷபராசிக்கு 7 கேது உச்சம்னு சொன்னேன், அதேமாதிரி கடகராசிக்கு 7 சனி ஆட்சி. கலஸ்தர ஸ்தானத்தில் கணவன் வீட்டில், மனைவி வீட்டில், அந்த வீட்டுக்கு அதிபதியே ஆட்சி.
இதுல ஒன்பது குருவின் வந்து குருவோட சேர்ந்து அப்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. ஏழாம் வீட்டுல சனியாச்சு, புத்திர ஸ்தானத்தில் கேது உச்சம். அப்போ கல்யாணமாகி ஒருவேளை குழந்தையே உருவாகலாம், அல்லது பெயர் புகழ் மரியாதை அட்டகாசமான செழிப்பான அந்தஸ்துக்குரிய அற்புதமான திருமணமாக அது இருக்கலாம். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கும் பொழுது மிகச்சிறந்த லாபகரமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடைபெறும். ஆகவே கடகராசிக்கு அப்படின்னு ஒரு சொடக்கு போகிறப்பட கல்யாணத்தை நம்ம நிச்சயம் பண்ணிடலாம். அப்போ முழு மூச்சாக இருந்து ஒரு பூச நட்சத்திரத்துக்கோ புனர்வசம் நான்காம் பாசாரத்துக்கோ ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ திருமண பாக்கியத்தை எதிர்பார்த்தீங்கன்னா உடனே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும், உங்களுக்கு வந்து அழகான குழந்தை கிடைக்கும், பர்டிகுலர் ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐந்தாம் வீட்டுக்கே அது உச்சம், அருமையான பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க, ஜாதகத்தில் ஒரு 70% இருந்தால் கூட 250% நடந்துடும். அவங்க கடகராசி மிக எளிதாக திருமணத்தை அடைகின்றாங்க. அடுத்த நண்பர்களே, நம்முடைய கன்னிராசி. இந்த கன்னிராசியை நான் எடுத்துக்கிட்டேன்னா நண்பர்களே, ஒன்று குருபலன், ஏழு குதி குரு, ஐந்தாம் வீட்டில் நீசம், ஆனால் ஆட்சி விட்ட சனியோடு சேர்றாரு. ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்றைக்கி குரு குரு சார சந்திரன் சாரத்துக்கு வந்துறாரு, உங்களுடைய லாபஸ்தான சாரம். அதே ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு சனி வந்து சந்திரன் சாரத்துக்கு வர்றாரு, லாபஸ்தான சாரம். லாபஸ்தானத்தை புத்திரஸ்தானத்தில் ஆட்சி அடைகிறார். மூணாம் பார்வையாக கணவன் வீட்டையோ அல்லது மனைவி வீட்டையோ பார்க்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பியூட்டிஃபுல்லான புது உறவு உங்களுக்கு வருது. திருமணமாகாத ஆண் பெண்ணுக்கு அழகான திருமணம் நடக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இருக்குது. திருமணமானவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கலாம், திருமணமாய் குழந்தை இருக்கவங்களுக்கு சொத்து சுக விருத்தி ஏற்படலாம். ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை லாபம் கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண யோகமாகவும் புத்திர பாக்கியமாகவும் காத்துட்ருக்கு நண்பர்களே. ஒரு அழகான பர்சனல் லைஃபை கன்னிராசிக்காரர்கள் எளிதாக அமைத்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் முயற்சிக்கணும், காரணம் ஜாதகத்தில் இருக்கணும். நீங்கள் ஒரு திருமணம் பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு விளக்கத்தை சொல்கிறேன். இந்த உலகத்தில் மூன்று விஷயம் ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்து நடக்கணும். ஒன்று கல்யாணம், அது நம்ம கையில் கடவுள் ஆசீர்வாதம். இன்னொன்று குழந்தை, அது நம்ம கையில் கடவுள் பார்த்து கொடுக்குறதா. எனக்கு தெரிய எங்கிட்ட ஜோசியம் பார்க்கல 10% ஜனங்க குழந்தை இல்லாமல் திணறாங்க. கல்யாணமே 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. டாக்டர்ஸ் ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் துன்பம் இல்லைங்கிறாங்க. நம்ம நோய் நொடி இல்லாத நல்ல கணவன் மனைவியாக இருக்காங்க, நான் குழந்தை பிறக்க மாட்டேன்னு அவங்க கதறாங்க. ஆகவே இந்த புத்திர பாக்கியங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அது எளிதில் கடவுள் கொடுக்கறது. இன்னொன்று சொந்தமாக வீடு கட்டுறது. எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் சொந்தமாக வீடு கட்டுறது அவ்வளோ எளிதில்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்க நண்பர்களே, திருமணம், குழந்தை பிறப்பு, சொந்த வீடு கட்டுதலுக்கெல்லாம் குருபலனும் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமும் வேணும். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் அந்த அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா கன்னிராசி நண்பர்களே. அடுத்து வந்து இப்போ நான் தனுராசிக்கு போகிறேன். அதுக்கு முன்னால் திருமண நியாயப்படுத்த ஞாபகப்படுத்த நண்பர்களே, அவசியம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். பியூட்டிஃபுல்லான தத்துவ ரீதியான எளிதாக வாழ்வதற்கான அனைத்து சித்தாந்தங்களும் ஜோதிட கருத்துக்களும் உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த நண்பர்களே, இங்கே மேலே ரைட் கார்டில் பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதுக்கு கிளிக் பண்ணி பாருங்கள். 2021க்கான பொதுவான ராசி பலன் கருத்துக்கள் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, கீழே கமெண்ட்ஸுக்கு வாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பேச்சு, ராகு பேச்சு, சனி பேச்சுக்கான அந்த பலன்கள் அங்கே இருக்குது. நீங்கள் உங்கள் ராசிக்கான இந்த 3 வீடியோவும் பாருங்கள், குரு பேச்சும் பாருங்கள், சனி பேச்சும் பாருங்கள், ராகு பேச்சும் பாருங்கள். ஓரளவுக்கு 2021 துல்லியமாக நீங்கள் கணித்துக்கொள்ள முடியும். அதில் அந்த துல்லியத்தில் ஏதாச்சும் குறைவு இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா ஜாதகத்தில் இருக்கிறது தான் வாழ்க்கையில் நடக்குது, இதெல்லாம் ஒரு பொது பலன் தான். அதனால் உங்கள் ஜாதகம் நன்றாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறது அப்படியே படிச்சிடும், இன்னும் தொடர்ந்து பயணிங்க நண்பர்களே. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகும். அதற்கு முன்னால் நண்பர்களே, எப்பொழுதும் போல ஒரு சுய மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் கடைப்பிடித்து பாருங்கள், திருமணத்துக்கு பயன்படும். ஏன்னா நல்ல நல்ல செய்திகள் காதுக்கு வந்தால் தான் திருமணம் நடக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், மிகச்சிறந்த நல்ல செய்தி மட்டுமே என்னை வந்து சேர்கின்றன. இன்று எனக்கு கிடைக்கிறதுக்கும் அப்பேற்பட்ட மிகச்சிறந்த நல்ல செய்திகளுக்கு நன்றி நன்றி நன்றி. இதை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருந்தீங்களும் திருமணமாகும், ஏன்னா நல்ல செய்தி வரும். அதுக்கடுத்து நம்ம இன்னொன்று சொல்ல வேண்டியது, நிம்மதி மகிழ்ச்சியுங்கள் வெற்றியின் விளையாட்டி. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், புதுடெல்லியிலிருந்து. 2021 பிறந்து விட்டது, என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 2020 நாம் மிகவும் சிரமப்பட்டோம், வருத்தப்பட்டோம், கொரோனா நம்மை மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கியது. இப்பொழுது 2021 நாம் வென்று காட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. லட்சியங்களை அடைய வேண்டும், துன்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும், பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும், பணம் சம்பாதித்தாக வேண்டும், குடும்பத்தை காப்பாற்றியாக வேண்டும், இவ்வளவு கட்டாயம் இருக்கின்றது. நான் உங்களுக்கு வழிகாட்ட தயார் இருக்கின்றேன், அதுவும் 50% ஆஃபர் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நண்பர்களே, எனக்கு மெயில் செய்யுங்கள். எனது allisvellvetriver@gmail.com என்கின்ற முகவரிக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்கள். சப்ஜெக்டிலே நீங்கள் 2021 50% ஆஃபர் என்று எனக்கு அனுப்புங்கள். ஏற்கனவே இந்த வசதியை உங்களுக்கு நான் டிசம்பர் 31 வரை என்னை தொடர்பு கொள்ளும் நபர்களுக்கு வழங்கியிருந்தேன். இப்பொழுது அதை நான் ஜனவரி 31 வரை நான்
உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி இருக்கின்ற நண்பர்களே, பல நண்பர்களோட வேண்டுகோளை கேட்க நன்றி நண்பர்களே. என்னை தொடர்பு காலங்கள், நாம் வெற்றி அடைவோம். நன்றி. நான் உலக வெற்றியின் வெற்றியின் சின்னம், நிம்மதி மகிழ்ச்சியும் தான் நான் வெற்றியின் வழிகாட்டி. நான் உலக வெற்றியின் வெற்றியின் சின்னம். இதை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான், திருமணங்கிறது ஒரு சொர்க்கம், அது ஒரு பெரிய வாழ்க்கை, அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. அதுக்குள்ளே போகிறப்ப நீங்கள் நிம்மதியை மகிழ்ச்சியாக அதுக்குள்ளே போகணும். அந்த வாழ்க்கையை வெற்றி அடையணும்னா நிம்மதி மகிழ்ச்சியும் தான் வெற்றியின் வழிகாட்டி, நான் உலக வெற்றியின் வெற்றியின் சின்னம் இப்படின்னு சொல்லி பாருங்க. அழகாக உங்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்மளுக்கு தனுராசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2, 4, 5, 7 வலுத்த கல்யாணம் ஆகுது, குருபலன் இருந்தால் கல்யாணம் ஆகுது. நீங்கள் தனுராசிக்கு பாருங்கள், 2nd வீட்டில் சனி ஆச்சு, அப்போ குடும்பஸ்தானம் தன் சொந்த வீட்டில் ஆச்சு, உங்களுக்கு திருமணம் நடக்கணும். அவன் 3rd பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்குற 4th வீட்டை, அதுலேயும் கல்யாணம் ஆகணும். அடுத்து 4 குரு 2nd வீட்டில் இருக்கிற குருபலனையும் தர்றான், அதுலேயும் திருமணம் ஆகணும். அப்போ இது செம்ம குருபலன் வந்து தனுராசிக்கு இருக்குது. அப்போ தனுராசியில் டெஃபினட்டாக ஏதாச்சும், ஏன்னா கடந்த 5 வருடங்களாக நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் தாமதமாக இருக்கலாம். கடந்த 4-5 வருடங்களாக 7 லட்சம் நடந்ததுனால திருமணம் நடக்காமல் போயிருக்கலாம். அப்போ வந்து அந்த மாதிரி தாமதமான திருமணங்களை இந்த பாதச்சனி கல்யாணமாக மாற்றி கொடுத்துட்டு போவார். அது மட்டும் இல்லாமல் சந்தன சாரத்தில் சனியும் குருவும் இருக்கிறது திருமணத்திற்கு யோகம் தான். ஏன்னா அஷ்டமாதிபதி மாங்கல்ய ஸ்தானம் யாருன்னா 8th வீடு, அந்த 8th வீட்டு கருவி தான் மாங்கல்ய காரகன். மாங்கல்ய காரகன் நட்சத்திரத்தில் சனியும் குருவும் இருக்கிற பொழுது அழகாக திருமணம் ஆகும். ஆகவே நண்பர்களே, டெஃபினட்டாக இந்த 2021 தனுசு ராசிக்கு பியூட்டிஃபுல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த ராசிக்கு வரணும் நண்பர்களே, மீனராசி. வழக்கம் போல் கடகராசி மீனராசியும் எக்ஸ்ட்ரீம் கிரேட், அதில் மீனராசி தான் எக்ஸ்ட்ரீம் கிரேட். காரணம் என்னென்னா, மீனராசிக்கு வந்து 5-9 உரியவன் வந்து சந்திரனும் செவ்வாயும். அப்போ இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, சந்திரன் செவ்வாய் சாரத்திலே மாற்றி மாற்றி இருக்கார். ராகு 3rd வீட்டில் இருக்கிறாரு, அந்த குரு வந்து 3rd வீட்டில் இருக்கிற ராகு சாரத்திலே கொஞ்சம் காலம் இருக்கார். அப்போ என்டையர் 2021 லாபஸ்தானத்தில் குருபலன் பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க. அங்கே இருக்கிற குரு புத்திரஸ்தானையும் ஸ்தானத்தையும் தைரிய ஸ்தானத்தையும் உங்களுடைய கலஸ்தர ஸ்தானம் கணவனுடைய வீட்டையும் குழந்தை வீட்டையும் வெற்றி வீட்டையும் பார்க்குறார். அப்போ வெற்றி நிச்சயம், திருமண வாழ்க்கை நிச்சயம், அதே மாதிரி புத்திர வாக்கியத்துக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆகவே பியூட்டிஃபுல்லான குருபலனாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சனி ஆட்சி, சனியும் புத்திரஸ்தானது சந்திரன் சார், அதுவும் ராகு வந்து January 27-29 சந்திரன் சாரத்துக்கு வந்துடுறார். அப்போ ராகுவும் பியூட்டிஃபுல்லாக சந்திரன் சாரத்தில் 3rd வீட்டில். ஆகவே அருமையான திருமண வாழ்க்கை. உங்கள் குழந்தைகளுக்கு திருமணமாகாமல் இருந்தால் திருமணமாகலாம். காரணம், புத்திரஸ்தானுடைய சாரத்திலே லாபஸ்தானத்தில் சனியும் குருவும் இருக்கிற பொழுது புத்திரத்துக்கு விருத்தி உண்டு. உங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு, உங்கள் குழந்தைகள் வெற்றி அடைகிறது, உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிறது, திருமணமான உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகள் பிறக்கிறது, நீங்களே திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் ஆகுதுன்னு மீனராசிக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிலீஃப். காரணம், மீனராசி வந்து கிட்டத்தட்ட 2009 வருடத்திலிருந்து 7th வீடு, உங்களுக்கு வந்து 6th வீட்டில் இருந்த சனி வந்து 2009 செப்டம்பர் 9 அன்னைக்கு நம்மளுக்கு வந்து கன்னிராசிக்கு வந்தான். இப்போ நான் மீனராசினால தான் என்னால் இதை தெளிவாக என்னால் உங்களுக்கு சொல்ல முடியுது. அப்போ 9/9/2009 கிட்டத்தட்ட 11 வருடத்துக்கு முன்னால், 11 வருஷம் 3 மாதத்துக்கு முன்னால் 7th வீட்டில் சனி வந்த காலகட்டத்திலேருந்து அது திருமண பாக்கியத்தை தடுக்குது, வாழ்க்கை வெற்றியை தடுக்குது. அது ஒரு 2.5 வருஷத்துக்கு. அப்போ 2012 இன்னொரு சனி பேச்சு ஆகுது, அது அஷ்டமத்தில் சனி, அது மறுபடியும் வாழ்க்கையை கெடுக்குது. அடுத்து பித்திருதோஷம், 9th வீட்டில் சனி, உங்களுக்கு வந்து விரையாத விதி சனி 9th வீட்டில் இருந்த பொழுது அது லைஃப் 2014-15 தான் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். 15-16 டைம் எல்லாம் அதன் பிறகு தொழில்ஸ்தானத்தில் சனி வர்றா, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறீங்க. ஆனால் அது திருமண யோகத்தை தரதில்லை. அப்போ சனி வந்து இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தை இப்போ வந்திருக்கான், அப்போ அவன் திருமணத்தை தர்றான். அப்போ 10 வருடம் கழிச்சு அற்புதமான திருமண யோகத்தையும் வாழ்க்கை யோகத்தையும் மீனராசிக்கு இறைவன் தர இருக்கின்றார். ஆகவே நண்பர்களே, மீனராசி நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து 2021 எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 100 வருடத்தில் கூட ஸ்பெஷல்னு சொல்லலாம். காரணம், ராகு சனி இந்த 2 கிரகம் 3rd வீட்லேயும் லாபஸ்தானத்துலேயும் இன்னொரு முறை வருவதற்கான வாய்ப்பே இல்லை. 1st பாயிண்ட், 150 வருஷத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு 3rd வீட்டில் ராகும் லாபஸ்தானத்தில் சனியும் லாபஸ்தானத்திலேயே குருவும் இருந்து இவர்கள் அனைவரும் சந்தன சாரத்திலையும் செவ்வாய் சாரத்திலையும் ராகு சாரத்திலையும் மாற்றி மாற்றி இருக்கிறனால, அது மட்டும் இல்லாமல் 9th வீட்டில் கேது உச்சம், சனி சாரம், புதன் சாரம். ஆக ஒரு எக்ஸ்ட்ரீம் கோச்சாரப்படன் ஜாதகத்தில் ஒரு 50% இருந்தால் கூட 2-3 மடங்கு நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களுக்கு நல்ல பக்கத்தில் நியரஸ்ட் நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்கள். அப்படின்னா நீங்கள் என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள், பியூட்டிஃபுல்லாக உங்களை நான் கைடு பண்ணுறேன். என்னுடைய கணிப்பு 2021 நினச்சதெல்லாம் மீனராசிக்கு நடக்கும், அது திருமணம் உட்பட. நன்றி நம்மளை, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். அருமையான தத்துவார்த்தமான விஷயங்கள், அன்பான விஷயங்கள், உங்களுக்கு கருத்தான விஷயங்கள், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள், அற்புதமான ஜோதிட கருத்துக்கள், மிக தெளிவான ஜோதிட கருத்துக்கள். இன்றைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற எத்தனையோ நண்பர்கள் எங்களை ஜாதகம் பார்த்துருக்குறாங்க, நான் கூட பழகிட்டு இருக்கேன்.
ஒரு ஒரு டாப்பஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க எங்களை ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னா அது பெருமை இல்லை. அது நான் நான் சொல்கிற பலன் பழிக்கலாம், அவங்க எங்கள்கிட்ட டச்சில் இருக்க போகிறாங்க. இதை எடியூரப்ப சாரை வந்து நான் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால் பார்த்து நீங்கள் சிஎம் ஆக முடியாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி குமாரசாமி சார் வந்து சிஎம் ஆன பிறகு நான் மறுபடியும் அவரை பார்த்து நீங்கள் சிஎம் ஆக போகிறீங்கன்னு சொன்னேன். அத்தனையும் நடந்திருக்குது. ஜெயலலிதாவுடைய வழிகாட்டியாக நான் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ஸ்டஃப் இல்லாமல் நடக்காது நண்பர்களே. ஆகவே என்னுடைய ஜோதிட திறமை நான் ஆல்ரெடி ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிந்த விஷயங்களில் நான் தெளிவாக இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு எங்கிட்ட நான் சொசைட்டிக்கு சொல்ல விரும்புறது, எங்கிட்ட இருக்கிற ஜோதிட சித்தாந்தத்தை விட வாழ்வியல் தத்துவங்கள் சிறப்பானது. நீங்கள் கண்ணதாசன் ஐயாவுக்கு பிறகு தத்துவங்களை யாருமே ஜனங்களுக்கு எடுத்துகிட்டு போகல. ஸோ என்னுடைய ஐடியாலாம் அன்பின் பெருமையும் உண்மையின் பெருமையும் நன்றியின் பெருமையும் உதவியின் பெருமையும் தைரியத்தின் பெருமையும் ஜனங்களுக்கு எடுத்துகிட்டு போகும். அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கேன். நன்றி நண்பர்கள், நன்றி நன்றி நன்றி.